இன்றைய நாளும் கோளும் இன்று சார்வரி வருடம் பங்குனி மாதம் 11 தேதி மார்ச் மாதம் 24 தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் பூசம் மற்றும் ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் மற்றும் உத்ராடம். இன்றைய வார சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். வடக்கு திசை நோக்கி பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு பால் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 வரையிலும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையிலும். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக அமையக்கூடும். இந்த நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலை நேரத்தில் விநாயகரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்து நாளை தொடங்கலாம். ரிஷபராசி நேயர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கும். வங்கியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு அழைப்பு வந்து பிரச்சனைகள் தீரும். கோர்ட் விவகாரங்கள் மற்றும் அரசு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காணலாம். மாலை நேரத்தில் பைரவர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்று உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து இரவு நன்றாக தூங்குவதற்கு வழிவகுக்கும். மிதுன ராசி அன்பர்கள், நெடுங்காலமாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். கோர்ட் விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் நல்ல முடிவிற்கு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனப்புழக்கங்கள் தீர்ந்து 8 இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனியினால் குடும்பத்தில் இதுநாள் வரையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். உண்மைகள் ஒரு சிலருக்கு புரிந்து மனதும் புத்தியும் தெளிவாக இருந்து உறவுகளை மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இன்று நீங்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட பிரச்சனைகள் தீரும். கடகராசி நேயர்கள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய 7 இடத்து சனியினால் மன பூசல்களும் மன கஷ்டங்களும் அதிகரிக்கலாம். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் மன குமுறல்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் 3 நபர்களாலோ அல்லது உறவினர்களாலோ இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆகவே குடும்பத்தில் விவாதங்கள் இல்லாமல் அமைதியுடன் கையாண்டால் இந்த நாளில் வரக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி துளசி அர்ச்சனை செய்தால் நல்லது. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேர்களுக்கு நெடுங்காலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடியும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல தீர்வை காண்பீர்கள். மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி வர 6 இடத்தில் இருக்கக்கூடிய சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும். கன்னிராசி நேயர்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து வீடு வாங்குவதோ விற்பதோ இது போன்ற நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையில் மலர்ந்து அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இன்று கிடைக்கும். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் இந்த நாள் உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். கன்னிராசி நேயர்கள் இன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கும் பார்வதிக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 4 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியை தேடுவீர்கள். இன்று அலுவலகத்தில் வரக்கூடிய தொலைபேசிகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். நெடுநாட்களாக நடந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இது சுமூகமான சூழ்நிலைகளாக மாற்றி அமைத்து கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று நரசிம்ம பெருமாளை வணங்கி ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வர நினைத்த காரியத்தை கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். இதுவரையில் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த நெருக்கங்கள் சற்று மாற்றி அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வெளி உறவுகளாலோ புதிய நண்பர்களாலோ குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவான நாளாக அமையக்கூடும். இந்த நாளில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியம் கை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று உங்களுக்கு மன சோர்வு சற்று நீங்கி மாலை நேரத்தில் நல்ல ஒரு நிம்மதியுடன் இருக்கலாம். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது. ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லதாகவும் ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையக்கூடும். தனுசு ராசி நேர்கள், இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர வரக்கூடிய இன்னல்கள் தீர்ந்து மன கஷ்டங்களும் குறையும். மகர ராசி நேர்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, சந்தோஷம் மற்றும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு பிணக்கம் இன்று காண்பீர்கள். நெடுங்காலமாக இருந்து வந்த வாக்குவாதத்தினால் ஏற்படக்கூடிய பிளவுகள் குறையும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசாங்க உதவிகளை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். வங்கிகளில் எதிர்பார்த்த பண உதவி இன்று உங்களுக்கு வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்று மனம் சற்று குமரலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வணங்கி இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கமும் பிணக்கமும் இருக்கும். குழந்தைகளினால் பெருமை சேரும். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கும்பராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியம் கை கொடுக்கும். மீனராசி நேயர்கள், குடும்ப சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளினால் பெருமை சேரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இன்று மாலைக்குள் நல்ல பதில்கள் வரலாம். இன்று குபேரனை பிரார்த்தனை செய்து மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்ய இந்த நாளில் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தி, சந்தோஷம் இரட்டிப்பாகும். கூட பிறந்த அண்ணன் தம்பி மற்றும் அக்கா தங்கை உறவு நன்றாக இருக்கும். இது போலவே கணவன் மனைவி உறவும் நல்ல ஒரு பிணைப்புடன் இருக்கும். மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து வர இந்த நாளில் மீனராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும்.